நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். விருப்ப ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான சகாயம் அரசியல் பேரவை என்ற அமைப்பை தொடங்கினார். நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 20 தொகுதிகளிலும் அவர் போட்டியிட்டார். அவர்களுக்காக அவர் தீவிரமாக பிரச்சாரத்திலும் ஈடுபட்டார். இந்நிலையில்தான் திடீரென அவருக்கு காய்ச்சல், சளி, இருமல் தொல்லை இருந்து வந்தது. இதையடுத்து கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பதும் உறுதியானது. இதையடுத்து அவர் கடந்த செவ்வாய்க்கிழமை சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில்தான் அவருக்கு இரத்த அழுத்தம் குறைந்து கொண்டே வருவதாகவும் அவரது உடல்நிலையை கண்காணிக்க மருத்துவக்குழு தனிக்குழு அமைத்து அவர்களுக்கு தீவிரமான சிகிச்சை அளித்து வருவதாகவும் மருத்துவமனை வட்டார தகவல்களும் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான சகாயம் சீக்கிரமாகவே குணமடைந்து வரணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்குள்ளே கொடுங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்குடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.